தூத்துக்குடியிலே 13 பேர் பலியாகி இருக்கிற நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில் இயங்கி வருகிற 9 தோழமை கட்சிகள் இணைந்து ஒரு முழு அடைப்பு போராட்டத்திற்கு நாம் அழைப்பு விடுத்தோம். மற்றபடி அந்த படுகொலையை கண்டிக்கிற வகையில் பெரிய எதிர்வினை எதுவும் ஆற்றப்படவில்லை. எந்த இயக்கமும் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டமோ அல்லது பேரணியோ அல்லது பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லுகிற இரங்கல் சொல்லுகிற நிகழ்வுகளோ நடத்த முடியவில்லை. தனித்தனியே நாம் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறோம், தனித்தனியே போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கிறோம். ஆனால் 13 பேர் ஒரே நேரத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த அரசின் அடக்குமுறையை கண்டித்து எந்த எதிர்வினையும் ஆற்றாத நிலையிலே அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக சக்திகள் என்கிற பெயரில் நாம் அங்கே ஒரு மாபெரும் அமைதி பேரணியையும் இரங்கல் கூட்டத்தையும் தூத்துக்குடியிலேயே நடத்துவது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். அதை நாம் வெற்றிகரமாக நடத்துவதற்கு மேடையில் இருக்கிற தலைவர் பெருமக்கள், குறிப்பாக அண்ணன் வைகோ அவர்கள் அந்த 18ஆம் தேதி ஜூன் மாதம் தூத்துக்குடியிலே நடத்தலாம் என்று நேற்று 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள் கூடி எடுத்த முடிவு நடைமுறைப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அதை அமைதி பேரணியாக இரங்கல் கூட்டமாக நாம் ஒருங்கிணைப்போம். ஏனென்றால் அங்கே இன்னும் மரண வீதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில், இன்னும் கிராமப்புறங்களுக்கு அவருடைய வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் அச்சத்திலே வீதியிலே உறைந்து கிடக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய வகையில், அந்த 13 பேர் படுகொலை செய்யப்பட்ட அரச ஒடுக்குமுறையை கண்டிக்கிற வகையில், அதே நேரத்தில் அது அமைதி பேரணியாக இரங்கல் கூட்டமாக நாம் நடத்த முயற்சிப்போம். அதற்கான வைகோ போன்றவர்கள் முன்னின்று அந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதற்கு முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் நான் இந்த நேரத்தில் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வேல்முருகன் போன்ற தலைவர்கள், வளரும் தலைவர்கள் அநாதிகள் அல்ல. இதோ நாங்கள் இருக்கிறோம். கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். நாங்களெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகளாக இருக்கலாம். ஆனால் வேல்முருகன், திருமுருகன் போன்றவர்கள் அந்த கூட்டணிக்கு எதிரான கருத்தை கூட கொண்டிருக்கலாம். அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை கண்டிக்கிற வகையிலே நாங்கள் ஒரே களத்தில் நிற்போம் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு அண்ணன் TKS இளங்கோவனும் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார். தளபதி அவர்களின் அனுமதியோடு அண்ணன் வைகோ அவர்களின் தலைமையிலே நாங்கள் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறோம். எனவே மத்திய மாநில அரசுகளே, உங்கள் பாசிச போக்கை கைவிடுங்கள், ஒடுக்குமுறை போக்கை கைவிடுங்கள், அச்சுறுத்தும் போக்கை கைவிடுங்கள். இந்த போக்குகளால் மக்களின் போராட்டம் ஒருபோதும் நேர்த்து போகாது என்று எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வேல்முருகனின் தம்பிகள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை, அண்ணன் வைகோ இருக்கிறார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.